வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி சார்பாக வணக்கங்கள். நான் கேசியே ஆனந்த் பேசிட்டிருக்கேன். இந்த வீடியோ மெசேஜில் பிஎஸ்டியும் பற்றி நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன் டவுட் கேட்டிருக்கீங்க, அவங்களுக்கான ரிப்ளை தான் கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், மேபி உங்களுக்கு இந்த டவுட் இருந்துச்சுன்னா ஈஸியாக கிளாரிஃபை ஆகிடும். ஃபஸ்ட் டவுட் என்ன அப்படின்னா, ராணி எஸ் இப்போ தான் கேட்டிருக்காங்க, பிஏட் எம்ஏடு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணுமா சார்? சரிங்களா, நான் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறேன், என்னோடய மேஜர் தமிழ், ப்ளீஸ் ரிப்ளை சார். எம்ஏ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தேன், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணுமா? பிஎஸ்டிஎம் என்னது? பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் போகிற வேக சர்வி இடத்துல வந்து கேட்பாங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பிஜிடிஆர்பியில் ஒரு மேஜராக படிக்கிறீங்க, அதுதான் மேஜர்னு சொல்லும்போது அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும். பிஜிடிஆர்பியில் எலிஜிபிள் கேட்டகரி மஸ்ட்டு வந்து பிஎட் எம்ஏட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கணும், தப்பு கிடையாது, வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து திங்க் டிஃப்ரெண்ட் சார், ஐ எம் 1-12 தமிழ் மீடியம், அதுக்கப்புறம் யூஜி இன்ஜினியரிங், அப்புறம் செகண்ட் பிஏ ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் குரூப் டூக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிளாக? கண்டிப்பாக எலிஜிபிள். எப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் 1வது-12வது வரைக்கும் தமிழ் மீடியம் ஸ்கூல் முடிச்சிட்டிங்க, இன்ஜினியரிங் யூஜி இன்ஜினியரிங் முடிச்சிட்டிங்க, அது இந்த இடத்துல தேவையில்லாத ஒன்று. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கீங்க, ஆர்ட்ஸில் ஒரு டிகிரி பிஏ ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் பண்ணியிருக்கீங்க, ஓகே நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் எலிஜிபிள். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி வந்து காமிக்கக்கூடாது, தேவையும் இல்லை. சரிங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா, அடுத்து வந்து வெற்றிவேல், இப்போ குரூப் 4க்கு 10th தான் குவாலிஃபிகேஷன், டிகிரி இங்கிலீஷ் மீடியம் முடித்தா அப்ளை ப்ராப்ளம் வருமா? கண்டிப்பாக வராது. பிஎஸ்டிஎம் என்பது ஒரு 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 ஜாபுடைய குவாலிஃபிகேஷன் வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு தான் பிஎஸ்டிஎம் தேவை. அதுக்கு மேலே நீங்கள் படிச்சிருந்தா, இப்போ குரூப் 4க்கு 10th தான் வந்து குவாலிஃபிகேஷன், 10th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சியா நீங்கள் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள். டிகிரி வந்து எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. அடுத்து, ஒரு வருடம் கூட இங்கிலீஷ் படிக்காமல் யாரும் இருக்க முடியாது, இன்க்ளூடிங் மீ. என்ன அப்படின்னா, நாலாம் தமிழ் மீடியம் தான், 1வதுலாம் தமிழ் மீடியம் தான். சரிங்களா, ஒரு வருடம் கூட இங்கிலீஷ் படிக்காமல் யாரும் இருக்க முடியாது. அப்படி இருக்காங்கன்னா காலேஜில் தமிழ் டிபார்ட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் எழுத முடியும். அதுவும் எங்கள் காலேஜ் செகண்ட் இயரில் இனிமே இருக்குது, என்எம்இ இருக்குது, அதில் தமிழ் படித்த ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் எடுப்பான். அப்போ என்ன பண்ண, உங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம்னா என்னென்னு புரியலைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பிஎஸ்டிஎம் என்னென்னு புரிஞ்சுக்குவாங்க. பிஎஸ்டிஎம்னா என்னென்னா, 1வதுலேருந்து இப்போதைய ரூல்ஸ் படி 12வது வரைக்கும் பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும். சரிங்களா, நடுவில் எங்கேயும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கக்கூடாது. யூஜியில் ஒரு டிகிரி, இப்போ பிஏ ஹிஸ்ட்ரினா அதை வந்து தமிழ் வழிய கல்வியில் படிச்சிருக்கணும், அதுக்கு பேர் தான் பிஎஸ்டிஎம். தமிழ் படிக்கிறதுன்றது பிஎஸ்டிஎம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ப்ளீஸ் ரிப்ளை சார். மேகலா நாச்சியப்போ என்ன ரிப்ளை பண்ணணும், டைப் ரைட்டிங் எக்ஸாம் ஏப்ரல் 24 நடக்குமா? ஆஸ் பர் நவ் சுச்சுவேஷன் கண்டிப்பாக நடக்கும், ஆனால் ஏப்ரல் 6 முடிஞ்சதுக்கப்புறம், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது, வெயிட் பண்ணுவோம் பார்ப்போம், லாக்டவுன்லாம் சொல்கிறாங்க. சரிங்களா, 1வது அதை வந்து சௌமியா ராமநாதன், 1-5th இங்கிலீஷ் மீடியம், 6-12th அண்ட் டிகிரி ரெகுலர் எல்லா தமிழ் மீடியம், அதை பார்த்துடலாங்களா? சௌமியா ராமநாதன் 1வது-5th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்காங்களாம், 6th-12th அண்டு டிகிரி ரெகுலராக எல்லா தமிழ் மீடியம். குரூப் 2 பிஎஸ்டிஎம் எலிஜிபிளாக கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் 1வது-5வது வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கீங்களா, ஸோ நீங்கள் எலிஜிபிளாக வரமாட்டீங்க. சரிங்களா, என்ன சப்போஸ் நீங்கள் தப்பி தவறி உள்ளே போனால் கூட என்னைக்காச்சும் மாட்டிங்கன்னா அது பிரச்சனை, மாட்டாத வரைக்கும் ஓகே, மாட்டிங்கன்னா அது பிரச்சனை தான். சேம் நானும் நாட் எலிஜிபிள் தான். சரிங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் நாட் எலிஜிபிள் தான். இவங்க வந்து இப்போ வந்து ரூல்ஸ் படி 1வதுலேருந்து நீங்கள் டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும். நடுவில் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, 1வதுலேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படிச்சிருப்பீங்க, இன்ஜினியரிங் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பீங்க, கரஸ்பாண்டன்ஸும் ஒரு டிகிரி தமிழில் போட்டு அதையும் முடிச்சிருப்பீங்க. நீங்கள் எலிஜிபிளானா கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள். சரிங்களா, அவங்க கேட்டது ஒரு டிகிரி தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கணும், படிச்சிருக்கீங்க, அவ்வளோதான். காமராஜர் யூனிவர்சிட்டி என்ன கேஸ், மொட்டையாக இருக்குது, எனக்கு புரியலை சார். அடுத்து வந்து டிகே, 1-12 தமிழ் மீடியம் சார், ப்ளஸ் பிஇ இங்கிலீஷ், பிஏ தமிழ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிச்சிருக்கேன், குரூப் 2க்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிளா? 100% எலிஜிபிள் சார். சார், 1-10th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் படித்தேன் சார், விஜயகுமார் பிடிசிடபிள்யூ, பட் 11th-12th மெட்ரிக்கில் தமிழ் மீடியம் படித்தேன் சார். தமிழ் மீடியம் நீங்கள் வந்து எல்லா சப்ஜெக்ட்லையும் தமிழில் படிச்சிருந்தால் அது எங்கே படிச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தமிழ் மீடியம் தான். அவங்க வந்து அரசு பள்ளியிலாம் குறிப்பிடல. சரிங்களா, தமிழ் மீடியம் படித்தா சார் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏகேடியில் கூட படிச்சிருப்பீங்க. 10th எக்ஸாம் ப்ரைவேட்டில் எழுதுனா பிஎஸ்டிஎம் எனக்கு எங்கே வாங்குறது? இந்த டவுட்டுக்கு எனக்கு நிச்சயமாக விடை தெரியவில்லை. ப்ரைவேட்டில் டியூட்டோரியலில் கேட்டு பாருங்கள். சரிங்களா, எந்த டுட்டோரியலில் படிச்சிங்கன்னா மேபி அங்கே கூட தருவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி, மருது சமர், 1வது-12வது முதல் 12வது வரை
தமிழ் வழி கல்வியில் படித்து டிகிரி தொலைதூர கல்வியில் தமிழ் வழியில் படித்தேன். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில் படித்து டிகிரி தொலைதூர கல்வியில் தமிழ் வழி படித்தேன். பிஎஸ்டிஎம் தகுதியா சார்? கண்டிப்பாக தகுதி சார், நீங்கள் 100% எலிஜிபிள். எலிஜிபிள் தான் ப்ரோ, நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கினா வாங்கிக்கோங்க. சூப்பர். இந்துமதி, தேங்க்யூ ஃபார் இன்ஃபர்மேஷன், நன்றி. கங்கா, எவ்வளோ மார்க் எடுத்தால் ரிஜிஸ்டர் போஸ்ட் அண்டு தாசில்தார் போஸ்ட் கிடைக்கும்? தாசில்தார் போஸ்ட் எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க, ரிஜிஸ்ட்ரார் போஸ்ட்னால் கொடுப்பாங்க சரிங்களா, சப்ரிஜிஸ்டர் போஸ்ட் கொடுப்பாங்க. தாசில்தார் போஸ்ட் ஒன்லி நீங்கள் குரூப் ஃபோர்லேயோ இல்லை விஓவோ எடுத்தால் ப்ரமோஷனில் தான் போக முடியும். ரெவன்யூ அசிஸ்டன்ட் எடுத்தால் ப்ரமோஷனில் தான் போக முடியும். அதர்வைஸ் தாசில்தார் போஸ்ட்டுக்கு டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. கங்கா எல், வீடியோ அன் ஆன்டிசிபேட்டட் விஷுவலி இம்பேர்ட் 40, பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் ஆல் இன் தமிழ் மீடியம், டிடிஎட் எம்ஏபிஎட் எம்ஃபில் பிஹெச்டி தமிழ் மேஜர். நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு தெரியல, கிளியராக சொல்லுங்கள். அண்ணா, பிஎஸ்டிஎம் இப்போவே வாங்கி வைக்கணுமா இல்லை எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் வாங்கிக்கலாமா? இப்போ வாங்குறது தான் 100% சேஃப். அருண்குமார் சார், திவ்யா வல்லபாய், ஃபிலிம்ஸ் அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இன்க்ளூட் பண்ணணுமா இல்லை மெயின்ஸுக்கு இன்க்ளூட் பண்ண போதுமா? ஃபிலிம்ஸ்லேயே கேட்பாங்க சரிங்களா, நீங்கள் பிஎஸ்டிஎம்மான்னு சொல்ல, அப்போ தான் நீங்கள் அந்த கேட்டகரியில் போவீங்க. இப்போ வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா. நாம் வந்து 6th-10th வரைக்கும் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் வந்து லேப் வெர்ஷன் டெஸ்ட் பேட்ச் 6th-10th வரைக்கும் தமிழ் மீடியம் கொடுத்துருக்கோம். 450 ஃபீஸு. குரூப் ஃபோர் தமிழ் டெஸ்ட் பேட்ச் 6th-10th வரைக்கும் கொடுத்துருக்கோம், 500 ஃபீஸு. அதேமாரி இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக குரூப் டூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், 500 ஃபீஸு. என்ன அப்படின்னா 9th-10th, 11th-12th ஃபீஸ் பேட்ச் போயிட்டு சரிங்களா. வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் விருப்பம் இருக்கும், 9629905090 கால் பண்ணி கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. தேங்க்யூ. வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் டிஎன்பிஎஸ் சார்பாக வணக்கங்கள். நான் கேசி ஆனந்த் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ மெசேஜில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐடிலேயும் ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுவீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, வேலைக்கு போயிட்டே படிப்பீங்க, பார்ட் டைமாக படிப்பீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து வந்து ஃப்ரீயாக வீடியோ கிளாஸஸ் வேணும், ஃப்ரீயாக டவுட்டு கேட்கணும், லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணணும் நிறைய ஆசை இருக்கும், பட் ஆனால் முடியாது இல்லையா. இந்த ஆப் இருக்குது பார்த்திங்களா, அன் அகாடமி, லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். இந்தியாவோட நம்பர் 1 அகாடமி, Top 50 எடுக்கிற கோச்சிங் கொடுத்து அன் அகாடமி நம்ம டைப் பண்ணாமல் வச்சுருக்கோம். அவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக குரூப் 1 மெயின்ஸு, குரூப் 2 மெயின்ஸு, குரூப் 1 ப்ரிலிமினரி, குரூப் 2 ப்ரிலிமினரி, குரூப் 4 எக்ஸாம்ஸு, தமிழ் லேபர்ஸ்டண்ட்டுக்கான வீடியோ கிளாஸஸ்ஸு எல்லாமே இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லையும் சரி ஃப்ரீயாக நிறைய கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கலையே, அன் அகாடமி லேர்னிங் ஆப் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கொடுத்து உள்ளே போங்க, ஓடிபி போட்டுட்டு. சப்போஸ் மெயில் ஐடி கிடைனா அதையும் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சர்ச்சில் டிஎன்பிஎஸ்சின்னு கொடுங்க. டிஎன்பிஎஸ்சி மட்டும் கிடையாது, யூபிஎஸ்சி, ரயில்வே எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி சூஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் ஒரு 3 பட்டன் இருக்கும், அது தொட்டிங்க அப்படின்னா ப்ளஸ்ன்னு இருக்கும், ஃப்ரீ லைவ் கோர்சஸ்ன்னு இருக்கும், அந்த ஃப்ரீ லைவ் கோர்சஸ் கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா. கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெஃபரல் கோடு கேட்பாங்க. ரெஃபரல் கோடு கேட்கும்போது காமராஜர் சரிங்களா, KAMARAJER காமராஜர். இந்த ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணால் நீங்கள் ஃப்ரீயாகவே என்ன பண்ணலாம்னா டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம், லேபர்ஸ்டன் வீடியோஸ் பார்க்கலாம், குரூப் ஒர்க்கான வீடியோஸ் பார்க்கலாம், லைவ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம், டவுட்டு கேட்கலாம், சயின்ஸ் வீடியோ பார்க்கலாம், குரூப் 1 மெயின்ஸு, அப்புறம் வந்து குரூப் 2 மெயின்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம் சரிங்களா. அது யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி இவங்க பேட்ச் கோர்ஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க, பைசா கட்டியும் கொடுக்குறாங்க. நீங்கள் ஃப்ரீ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒரு எம்என்சி கம்பெனி ஃப்ரீயாக சில விஷயங்கள் கொடுக்குறாங்கன்னா பக்காவாக சூப்பராக வேறு லெவலில் கொடுப்பாங்க. விதைன்னு சொல்லிவிட்டு குரூப் 1 2022 காம்ப்ரிஹென்சிவ் ப்ரிலிமினரி கம் மெயின்ஸ் கோர்ஸ் இருந்து 22ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது அதிகமாக ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் கட்டி படிக்கிறது யோசிக்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 500 வந்து ஸ்கூல் பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து 300 கொடுத்து தான் படிக்க போகிறீங்க. மந்த்லி 300 தான், கண்டிப்பாக வந்து 300 உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன் அப்படின்னா ஒரு அரசு ஊழியர் அதிகாரியாக மாறினா மந்த்லி வந்து 300 கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாதான்னு உங்களை நீங்களே கேட்டுப்பாங்க. ஏன்னா ஸ்கூல் பசங்களே வந்து மந்த்லி 500 ஃபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி டியூஷன் போயிட்டுருக்காங்க. குபேந்திரன், ஜியாகிரஃபி, ஞானவேல், ஆப்பிடோல், திவ்யா ஜனனி, சயின்ஸ், மணிகண்டன், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் சொசைட்டி, ராஜா கலியமுதன், உமர், இந்தியன் எக்கனாமி, யுகா செல்வி, பாலிட்டி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், மரியா ஜேகப், ஐஎன்எம், என்வரன்மெண்ட், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் சரிங்களா. விதைன்னு சொல்லிவிட்டு அடுத்து ஃபாரஸ்ட் எக்ஸாம் வரப்போது இல்லையா 26ஆம் தேதி, அதுக்குமே வந்து கோர்ஸ் கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்டால் அப்படின்னா ஃப்ரீ எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் கட்டி படிக்கலாம். குரூப் 4 விஏஓக்கு மார்ச் 24ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. எல்லாத்துக்குமே கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. குறிக்கோள் பேட்ச் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க 26ஆம் தேதி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரியஸும் கொடுக்குறாங்க, ஃப்ரீ சாம்பியன்ஷிப் டெஸ்ட், இதை மஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா.
என்ன தான் படித்தாலும் ஒரு டெஸ்ட் சீரிஸ் போட்டு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 28ஆம் தேதி 10 மணிக்கு 100% ஸ்காலர்ஷிப் 1 இயருக்கு. ஃபஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு 70%, தேர்ட் ப்ரைஸு 50%, ஃபோர்த் பர்சன்டேஜ் ஃபோர்த் ப்ரைஸு 20%, சரிங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. குறிக்கோள் டெய்லி T20 டெஸ்ட் சீரியஸ் எவ்ரிடே 8 மணிக்கு, சரிங்களா? ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷனு, செகண்ட் ப்ரைஸ் 1000 ரூபீஸ் கிஃப்ட் ஒர்த்து, தேர்ட் ப்ரைஸ் 700 கிஃப்ட் ஒர்த்து. அதேமாரி வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்காங்க. 25 டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயே இருக்கும், தமிழ்லேயே இருக்கும். 3 ஹவர்ஸ் டெஸ்ட்டு, 200 கொஷின்ஸ், அனாலிசிஸ் கிளாஸ் இருக்கும், லைவ் ரேங்கிங் லீடர் போர்டு இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா, ஃபீஸ் கட்டி படிச்சிங்க அப்படின்னா லேர்ன் ஃப்ரம் யுவர் ஃபேவரட் எடுக்கேட்டர்ஸ், கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ரெகுலர் டவுட் கிளியரிங் அண்ட் செஷன், ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ், எக்ஸாஸ்டிவ் கவரேஜ் சிலபஸ், சரிங்களா? வீக்லி மார்க் டெஸ்ட் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீக்கும் ப்ளஸுக்கும் இதான் டிஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? கம்ப்ளீட்டாக இருக்கும் ப்ளஸில், ஃப்ரீக்கு வந்து லிமிட்டடாக இருக்கும், சரிங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க, லிங்க் கொடுத்துருக்கேன், சரிங்களா? தேங்க்யூ.